Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. SM Designing and RE Embroidery இந்துக்கும் direct and online classes நான் எடுத்துட்டுக்கேன். Classes join பண்ணும் அப்படின் உங்களுக்கு interest இருந்துனா, கீழ் descriptionல number இருக்கு, அந்த numberக்கு contact பண்ணி, course ஓட fees, duration, அக்கப்பிறாம் course line எல்லாம் சொல்லி குடுப்போம் அப்படின்று கேட்டு தெரிந்துக்கோங்க. இன்னிக்கு வந்து நம்ம Brother FS 101 machine பத்தி பார்க்க போறோம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் Brother FS 101 machine வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு மேடம் என்ன மேடம் வெறும் பாக்ஸ் அன்பாக்சிங் மட்டும் போட்டிங்க மெஷினை ஓப்பன் பண்ணுறது மட்டும் போட்டிங்க அதுக்கப்புறம் மெஷினை பற்றி வீடியோவே போடவே இல்லை வேகமாக போடுங்க போட்டிங்கன்னா நாங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கலாமா என்ன அதில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் போடவே இல்லையே மேடம் டெய்லி ஒரு நாலு பேராவது ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி எனக்கு வந்து கண்டினியூஸாக மெஷின் பற்றின வீடியோஸ் போட முடியல ஏன்னா என்னோடய டிசைனர் ஸ்டூடியோவில் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்திருந்தது இந்த லாஸ்ட் மந்த் ஃபுல்லும் ஸோ அதில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தனால என்னால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ இன்னுமே வந்து இந்த மந்த்துக்கு ஒரு 23 ப்ரைடல் ப்ளவுசஸ் நான் முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ அது அந்த ஒர்க்லாம் நிறைய இருக்கிறனால இதை வந்து என்னால் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இன்னும் மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்த்து பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த மெஷினில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து என்னென்ன ஃபுட்டர்ஸ் வருது ஸோ மெஷினில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் நார்மலாக ஃபேஸ் அண்ட் மேக்கர் மெஷின் அப்படின்னாலே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட முடியாது நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சிங்கர் பிரில்லியன்ஸ் மெஷினை பற்றி காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுவுமே வந்து ஒரே வீடியோவில் எல்லா ஃபியூச்சரும் நம்மளால் சொல்ல முடியாது ஒர்க் பண்ணி காமிக்க முடியாது ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் அதே மாதிரி நம்ம இந்த மெஷினுக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் மெஷினில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது மற்ற ஃபேஸ் அண்ட் மேக்கர் மெஷினை கம்பேர் பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு தென் இந்த மெஷினோட என்னென்ன ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து இந்த மெஷினை வந்து த்ரெட் போட்டு ஒர்க் பண்றது எப்படி பாபின் வைன் பண்றது எப்படி ஒவ்வொரு ஃபோட்டோரும் மாத்தி மாத்தி எந்தெந்த பில்டின் ஸ்டிச்சஸ்க்கு என்னென்ன ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோல என்னால எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அதுவும் நான் உங்களுக்கு பண்றேன் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரதர் எஃப்எஸ் 101 சியூவிங் மிஷின் ஸோ இந்த சியூவிங் மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி தெரிகிறது இந்த பட்டன் இந்த ஆப்ஷன் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஒரு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து மெஷின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடு வந்து மினிமம் லெவல் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பழகும் போது ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மெஷின் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஸ்டிச்சஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மூணு லெவலாக இருக்குது ஸோ ஒவ்வொரு லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்குது இப்போ வந்து செகண்டு இந்த பட்டன் இருக்கு இந்த பட்டன்ல வந்து பாருங்க ஒரு டயக்ராம் இருக்கு நீடில் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க இந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நார்மலா ஒரு சீவிங் மிஷின் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த சீவிங் மிஷின் நம்ம ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணி நம்ம ஸ்டிச் நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற மெட்டீரியல் இங்கே இருக்கும் இந்த நீடில் வந்து இந்த மெட்டீரியலுக்குள்ளே இறங்கி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் நிறுத்தின உடனே என்ன பண்ணுவோம் இந்த ரைட் சைட்ல ஒரு வீல் இருக்கு இந்த வீலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி அந்த நீடில வந்து மேலே தூக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற கிளாத்தை வந்து இப்படி வெளியில எடுத்து கட் பண்ணுவோம் ஸோ இந்த மெஷினில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீடில் உள்ளே இருக்குது நம்ம ஸ்டிச் போட்டுட்டு இருக்கும் போதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் துணியை வெளியில் எடுக்கணும் நீடில் உள்ளே இருந்தால் வெளியில் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த இந்த பட்டன் இருக்குல்ல இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நார்மலாக எல்லா ஃபேஷன் மேக்கர்லேயும் இருக்காது இந்த மெஷினில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் பட்டன் ஸோ இந்த மாதிரி பட்டன் வந்து எல்லா மெஷின்லையுமே ஃபேஸ் அண்ட் மேக்கர் மெஷினில் இருக்கும் இது வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டிச் ஆனாலும் ஒரு மெட்டீரியலில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நல்லா லாக் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அதுக்காக இந்த பட்டன் இருக்குது இது வந்து நம்மளுக்கு சிங்கர் மெஷினில் இருக்குது உஷா மெஷினில் இருக்குது பட் பட்டனோட டைப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதுலேயும் இருக்குது எல்லா மெஷின்லையும் எல்லா ஃபேஷன் மேக்கர் மெஷின்லையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த மெஷின்லையும் இது இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன் பாருங்க ஒரு ஆரோ போட்டிருக்கு இது வந்து ஆன் ஆஃப் பட்டன்
So in the button on off button nu solumbodhu ungalukku doubt varalam idu vandu on la dhaan irukku machine idu press panna on aaguma illa off aaguma abindra doubt varalam so in the button vandu edukaga abina nama normally ella fashion maker machine layume nama oru thuni vechi stitch pandrom abina kaal la vandu footer press pannuvom machine vandu power la on pannittu nama vandu press pannuvom machine vandu run aagum so in the machine la nama vandu footer press panni machine vandu run panna thevailla in the button mattum press panna podum apdi வந்து ஸ்டிச்சஸ் விழும் அதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு தேவையோ இந்த பட்டன் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிரும் ஸோ ஸ்டிச்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச்சஸ் போடும் நம்ம வந்து மேனுவலாக காலில் ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணுன்ற அவசியம் இல்லை ஃபுட்டர் இல்லாமலும் கூட இந்த மெஷினை நம்ம ரன் பண்ணலாம் அடுத்து இந்த இடத்த பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே இங்கே இருக்கு இதில் வந்து பட்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல இருக்கு இங்கேயும் இருக்கு இது என்ன அப்படின்னா முதல்ல வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே பாருங்க நார்மலா எல்லா சியூவிங் மிஷின்லயும் இதே மாதிரி டிஜிட்டல் மானிட்டர் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட் ஆப்ஷன் வந்து இருக்காது ஸோ பவர் ஆப்ஷன் இருக்காது இந்த இடத்துல ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் வரும் இந்த மாதிரி வெளிச்சத்தோடு இருக்காது ஸோ வெறும் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இந்த மிஷினில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உள்ள பட்டன்ஸ் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் போட்டு மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது இது வந்து ஸ்டிச்சோட லென்த் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து லென்த்தை குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம் வித்து வந்து குறைக்கவும் செய்யலாம் கூட்டவும் செய்யலாம் ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாருங்கள் இது வந்து இந்த மெஷினில் 101 ஸ்டிச்சஸ் ஃபங்க்ஷன் இருக்குது எஃப்எஸ் 101 கொடுத்துருக்காங்க ஸோ 100 ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 ஸ்டிச்சஸையும் நம்ம இந்த இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 10, 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் மைனஸ் பண்ணோன்னா கம்மியாகும் ஜீரோ வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஸ்டிச்சஸோட நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டிச்சஸோட லென்த் வித் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டிஜிட்டல் மானிட்டரில் நம்ம வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதையும் இதில் பார்த்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்க மேலே வந்து ரெண்டு பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பில்டின் ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்னென்ன நம்பர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஆல்பபெட் கொடுத்து அதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸும் இந்த ஆல்பபெட்ஸும் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்பர் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கீழே க்ரீன் கலரில் லைட் எரியுது ஸோ இது வந்து இந்த பில்டின் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஆல்பபெட்டில் உள்ள ஸ்டிச்சஸ் ஆல்பபெட் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்பபெட் வந்து போடணும் ஸோ இதில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே இந்த பட்டன் தான் இதில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் பட்டன் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் உள்ள ஸ்டிச்சஸ் போடணும் அதுக்கப்புறம் இந்த மிஷினில் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஒன்று இருக்குது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டிச் நம்ம செலக்ட் பண்ணும்போதும் இந்த ஸ்டிச்சில் வந்து ஃபுட்டர் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் நார்மலாக வந்து எல்லா ஸ்டிச்சும் ஒரே ஃபுட்டரில் வந்து போட முடியாது ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு ஒரு ஃபுட்டர் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் ஓவர்லாக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பீக்கோ பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுட்டர் மாற்றுவோம் ஸோ சில நேரம் எந்த ஸ்டிச்சுக்கு எந்த ஃபுட்டர் மாற்றணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியாது ஸோ அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச் பக்கத்துலையும் இங்கே வந்து PQG அப்படின்னு சொல்லி இந்த ஆல்பபெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆல்பபெட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபுட்டரில் வந்து அந்த மாதிரி ஆல்பபெட் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் மானிட்டரில் வந்து என்ன நம்பர் காமிக்குதுன்னு பார்த்துக்கணும் இப்போ சப்போஸ் N அப்படின்ற ஒரு நம்பர் காமிக்குது அப்படின்னா ஃபுட்டரில் N எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த N ஃபுட்டரை தூக்கி நம்ம வந்து மாட்டிட்டு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக விழுகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெஷினோட ஃபுட்டர் போடுற இடம் நம்ம தைக்கிற இடம் நீடில் இருக்கிற இடம் ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் ஸோ இங்கே ஒரு ராட் இருக்குது இதை இறக்கிட்டு நம்ம வந்து நீடில் த்ரெட்டு வந்து மாட்டிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து கை வச்சு மாட்டணுன்றது இல்லை இந்த ராடே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடும் இது வந்து எல்லா ஃபேஷன் மேக்கர் மிஷின்லையுமே இருக்குது நான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சிங்கர் பிரில்லியன்ஸ் மிஷினில் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இதே சேம் ப்ரொசீஜரில் தான் அதுவும் வரும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ராட் இருக்குது இந்த ராடை இறக்கி விட்டோம் அப்படின்னா இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம் பட்டன் ஹோல் ஃபுட்டர் ஒன்று இருக்குது அதுவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் ஆல்ரெடி வந்து சிங்கர் பிரில்லியன்ஸ் மிஷினில் போட்டிருக்கேன் அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும் இதையும் நம்ம அதுலேருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து நமக்கு ஃபுட்டர் வந்து தூக்கி விடுறது ஏற்றி விடுறது இறக்கி விடுறது இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டர்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்
ஸோ இது வந்து நார்மல் பொசிஷன். இந்த இடத்துல நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம ஏதாவது எம்ப்ராய்டரி ஃப்ரேம் போட போகிறோம், நிறைய பில்டின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அப்படின்னா இந்த நார்மல் பொசிஷனை விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஃபுட்டரோட சைஸ் மெஷின்லேருந்து ஃபுட்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே ஏற்றணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியுது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரையிலும் நம்ம வந்து இந்த ஃபுட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரேம் உள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஃபுட்டர்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம். மற்ற ஃபேஷன் மேக்கர் மிஷின் மாதிரி தான், பேக் சைடு ஒரு ராட் இருக்குது, அந்த ராடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டர் வந்து தனியாக வந்துடும். எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த ஃபுட்டரில் இங்கே ஒரு ராடு மாதிரி இருக்குது, இந்த ராடை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஃபுட்டர் இறக்கி ஏற்றணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு இறக்கி ஏற்றணும் அப்படின்னா மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மிஷின்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் வந்து எல்லா ஃபேஷன் மேக்கர் மிஷின் மாதிரியும் கிடையாது, இந்த மிஷினில் நம்ம வந்து பாபின் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நார்மலாக எல்லா மிஷின்லையும் என்ன பண்ணுவோம், பாபின் போடுவோம், போட்டுட்டு பாபின் வைண்ட் பண்ணிட்டு பாபின் கேஸில் அந்த பாபினை இன்செர்ட் பண்ணுவோம், பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் போடுவோம். பட் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பாபின் கேஸே கிடையாது, ஜஸ்ட்டு பாபின் மட்டும் நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுவும் பாபின் எப்படி போடணும் அப்படி, எப்படி என்ன மாதிரி டைரக்ஷனில் போடணும் அப்படின்றது இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மிஷினை பற்றி யூஸ் பண்ணவே தெரியாது, ஒன்றுமே தெரியாதவங்க கூட இதை பார்த்து நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இந்த இடத்துல வந்து துணி போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சிசர் ஒரு ட்ரிம்மர் வச்சு த்ரெட்டை வந்து கட் பண்ணி அந்த துணியை வெளியில் எடுப்போம். பட் இந்த மிஷினில் வந்து இந்த சைடில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கட்டரில் வச்சு நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து இப்படி மேலே எடுத்தாலே போதும், அதுவே வந்து கட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த ஹையரெண்ட் மிஷின் ஒரு 20,000 அபவ் உள்ள மிஷினில் இந்த ஆப்ஷன் எல்லா ஃபேஷன் மேக்கர் மிஷின்லையுமே வருது. இப்போ வந்து பிரதர் FS 101 மிஷினில் நீங்கள் பார்க்குறது டாப் வியூ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு போடுறதுக்கு ஒரு ராடு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நம்ம த்ரெட்டு மாட்டிட்டு ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல த்ரெட்டு வந்து இப்படி கிராஸாக தான் இருக்கிறனால நம்ம சில நேரம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா த்ரெட் இப்படி ரிமூவ் ஆகி வெளியில் வரும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. த்ரெட்டை போட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு இந்த இடத்துலையே ரவுண்ட் ஆகுறதுக்கு, வெளியில் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்டாக இன்னொரு ராட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிட்டு நம்ம இன்னொரு த்ரெட் இங்கே போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து இந்த த்ரெட் போடுற இடத்த கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக, ஒரு த்ரெட்டு தானே போடுவோம், ரெண்டு த்ரெட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மிஷினில் நம்ம ரெண்டு த்ரெட் போட்டு அட் அ டைமில் ஸ்டிச் பண்ணலாம். ட்வின் நீடில் ஆப்ஷனும் வந்து இந்த மிஷினில் இருக்குது, ரெண்டு நீடில் போட்டு ரெண்டு த்ரெட் போட்டு எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம், அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இங்கே போட்டுட்டு இங்கே மாட்டிட்டு நம்ம இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷினில் எல்லாத்துலேயுமே, இந்த ஃபேஷன் மேக்கர் மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம த்ரெட் எங்கெங்கெல்லாம் போடணும், த்ரெட்டோட பாயிண்ட் என்ன அப்படின்றத எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல எல்லாமே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபின் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து த்ரெட் போடணும், அதுக்காக இந்த ஒரு டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபின் வைண்ட் பண்ணுற இடம். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு 1, 2, 3 ஆரோ போட்டு எந்த இடத்துல போடணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னாலே ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, 2, 3 போட்டு ஒரு இது மாதிரி ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட்டோட டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு த்ரெட்டுக்குமே நம்ம வந்து டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம வந்து இங்கே த்ரெட்டு போட்டுட்டு மிஷினில் நீடில் த்ரெட்டு போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த த்ரெட்டை இழுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டியது இருக்கும். த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்காக இதை நம்ம மேனுவலாக பண்ணிக்கிற மாதிரி இதில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது மெஷினோட வந்த ஐட்டம், பிரதர் FS 101 மெஷினோட என்னென்ன திங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபுட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்டர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஓவர்லாக் பண்ணுற ஃபுட்டர், இது வந்து சிங்கிள் ஃபுட்டர். இது வந்து நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஜிப்பு ஃபினிஷ் பண்ணுறதுக்கோ இந்த ஃபுட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் சைடு ஓவர்லாக் பண்ணுறதுக்கு, இது வந்து பிக்கோ பண்ணுறதுக்குள்ள ஃபுட்டர். அடுத்து வந்து இந்த நார்மல் ஃபுட்டர், இது இன்னொரு நார்மல் ஃபுட்டர் நம்ம மெஷினில் மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் பட்டன் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுற ஃபுட்டர். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுற ஃபுட்டர். அதுக்கப்புறம் இந்த ஒன்று ரவுண்டாக கையில் இருக்க பாருங்கள், இது என்னென்னா நீடில் மாற்றுறதுக்கு. இப்போ சப்போஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீடில் பிரேக் ஆகுது அப்படின்னா நீடில் மாற்றுறதுக்கு இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம வந்து அந்த இடத்த ஓப்பன் பண்ணி மாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி த்ரெட்டு போடுற இடத்துல காமிச்சிருந்தேன், த்ரெட்டு போடுறதுக்காக ஒரு ராடு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, த்ரெட்டை ரிமூவ் ஆகி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து நீடில்ஸு. ஸோ இதில் வந்து நார்மல் நீடில்ஸே ரெண்டு சைஸில் இருக்குது, 14-16 சைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ட்வின் நீடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு த்ரெட்டு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த நீடிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாபின்ஸ். ஸோ இது வந்து நார்மல் இந்த சில்வர் பாபின் இல்லாமல் பிளாஸ்டிக் பாபின். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. தென் மெஷினில் போடும்போது சில்வர்னால் உரசி கடகடன் சவுண்டு வரும், இந்த மாதிரி பாபின்ஸ் வந்து சவுண்டு அதிகமாக வராது, அதனால் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீம் ரிப்பேர்னு சொல்லுவோம், ஏதாவது நம்ம ஸ்டிச்சஸ் வந்து தப்பாக போட்டோம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம், கட் பண்ணிக்கலாம், அது மாதிரி இதுவும் வந்து அதே பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெஷினோட வந்து திங்ஸு. இது வந்து மெஷின் கவரு. இந்த பாபின் அதெல்லாம் வந்து இந்த பவுச்சுக்குள்ளே இருந்தது. ஸோ இதுதான் வந்து இந்த மெஷினோட வந்த ஐட்டம்ஸ். இப்போ இந்த மெஷினை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு ஃபீச்சரும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்டாக நான் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.